வீடியோ பார்த்தலருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஜேகே. நம்ம சேனலில் இதுவரைக்கும் பெருசாக வந்து மர்மங்களை பற்றி பேசினதே கிடையாதுங்க. பட் இன்றைக்கி பேச போகிறோம். அதோட தொடக்கம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மிஸ்ட்ரியான பிரமிட்ஸ். கிட்டத்தட்ட ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரமிட்ஸ். இந்த காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 4500 வருஷங்கள் ஆச்சு. இதுவரைக்கும் பிரமிட்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது, அதை யார் கட்டினா, எதுக்காக கட்டினாங்க, அதை எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய மிஸ்ட்ரிஸ். இந்த காலகட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய இன்ஜினியர்ஸ்னு யாருக்குமே புரியாத புதிராக இருக்கிற ஒரே விஷயம், அந்த பிரமிடை எப்படி கட்டினாங்க, அந்த பிரமிடுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, அந்த பிரமிட்குள்ளே எப்படி தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய மிஸ்ட்ரி தாங்க. இன்றைக்கு வீடியோவில் அந்த பிரமிட் ஏன் கட்டினாங்க, எது கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, யாரால் கட்டப்பட்டுச்சு, கட்டினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு 15 மிகப்பெரிய மிஸ்ட்ரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த பிரமிடை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. இதே மாதிரி நிறைய மிஸ்ட்ரி சம்பவங்கள் உங்களுக்கு இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கும். இதில் முதல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே அந்த பிரமிட்ஸோட வயசு தாங்க. கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரமிட்ஸ் தான் இன்னைக்கு இன்ன இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. எப்படி அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய கல்லை வச்சு அந்த பில்டிங் கட்டியிருப்பாங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் எக்கச்சக்க பிரமிட்ஸ் இருக்குது. பட் நான் சொல்றது அந்த மூணு பிரமிட், எகிப்தில் இருக்கிற அந்த மூணு பிரமிடு தான். அந்த மூணு பிரமிடை வந்துட்டு அந்த பிரமிட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு பிரமிடுமே வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய பிரமிட்ஸ் தான். பட் சென்ட்ரல் ஒரு பிரமிட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் த கிரேட் பிரமிட்னு சொல்கிறாங்க. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பிரமிட்னு சொல்கிறாங்க. அந்த மிகப்பெரிய பிரமிடை கட்டினது யாரு அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு டவுட் வந்துருக்குங்க. பிரமிட்ஸ்னா எதுக்கு இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க? பார்க்குறதுக்கு நிறைய சின்ன விஷயம் வந்து ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு செங்கல் செங்கலாக கல்லுக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்குறக்கு லுக் இல்லாமல் அசிங்கமாக இருக்கும். அதையும் இவ்வளோ பெருசாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க. பட் அது உண்மை கிடையாதுங்க. அந்த காலத்திலேயே இந்த பிரமிட்ஸ் மேலே ஃபுல்லாக லைம் ஸ்டோனை வச்சு பூசியிருக்காங்க. இப்போ எப்படி தாஜ்மஹால் பார்த்தா வெள்ளையாக பளிச்சுன்னு கண்ணு கூசுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி அந்த பிரமிட்ஸ் மேலே ஃபுல்லாக வந்து லைம் ஸ்டோனை வச்சு பூசியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, இப்போ இருக்கிற மனிதர்கள் அந்த பிரமிடை போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்மளால் கண்ணில் கூட பார்க்க முடியாது, அவ்வளோ கண்ணு கூசுமா. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு சூரிய வெளிச்சத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுமா அந்த லைம் ஸ்டோன். அவ்வளோ அழகா மேலே அந்த கோபுரத்து மேலே தங்கத்தெல்லாம் வச்சு கட்டினாதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் காலப்போக்கில் காலம் மாற 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 அந்த லைம் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலநடுக்கம் மூலமாக இல்லை பூகம்பம் மூலமாக வந்து இடிஞ்சு கீழே விழுந்திருக்கலாம், இல்லைனா யாராவது திருடிட்டு கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் போக போக தான் இப்போ வந்துட்டு வெறும் செங்கல் செங்கலாக ஒரு இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு கூடு தான், ஒரிஜினல் பிரமிட் கிடையாது, அந்த பிரமிடோட எலும்பு கூடு தான் அங்கே இருக்குதுன்னு வந்து எல்லாருமே வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிடை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 20,000-30,000 பேருக்கு மேலே வேலை செஞ்சுருக்காங்க. சராசரியாக 20 வருஷத்துக்கு மேலே இந்த பிரமிடை கட்டி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 20,000 பேர்லேருந்து 30,000 பேர் வேலை செஞ்சு ஒரே ஒரு பிரமிடை கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த ஒரே ஒரு பிரமிடு தான் அடுத்து வர 4,000 வருஷத்துக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய பில்டிங்காக ஒரு ரெக்கார்டை படைச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ப முடியுதா? அந்த காலத்தில் 4,500 வருஷத்துக்கு முன்னாடியே அடுத்து வர 4,000 வருஷத்துக்கும் அதுதான் மிகப்பெரிய பில்டிங்காக இருந்துகிட்டு இருந்திருக்குது. இதில் அஞ்சாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரமிடோட இன்டீரியர் தாங்க. அது எக்ஸ்டீரியர் ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாம் ஓகே, பட் அதுக்குள்ளே இன்டீரியரில் என்ன இருக்கும், அதுக்குள்ளே என்ன இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் எவ்வளோ மழை அடித்தாலும், எவ்வளோ வெயில் வந்தாலும், எவ்வளோ தான் புயல் அடித்தாலும், அதோடய இன்டீரியரில் நீங்கள் இருந்தீங்கன்னா 20°C மட்டும்தான் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுமா. அதுதான் உலக இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஒரு ஏசியாக இருக்கட்டும், கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல, ஈஸியாக சீக்கிரமாக பிளாஸ்ட் ஆகிறது வெடிச்சிருது, ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர் அது மெயின்டைன் ஆகாது. பட் அந்த பிரமிட்க்குள்ளே இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா 20°C மட்டும்தான் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன், வெறும் பில்டிங்கை மட்டும் வச்சுமே எப்படி அந்த டெம்பரேச்சர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமாக தாங்க இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகேங்க. பிரமிட் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, இன்டீரியர் சூப்பராக இருக்குது, எக்ஸ்டீரியர் எக்ஸ்டர்னலாக இருக்குது, எல்லாமே சொல்கிறீங்க ஓகே. பட் என்ன தேவை இந்த பிரமிட் இவ்வளோ பெரிய பிரமிடாக கிட்டத்தட்ட 20,000-30,000 பேருக்கு மேலே வேலையாட்களை வச்சு 20 வருஷமாக கஷ்டப்பட்டு எதுக்காக அந்த பிரமிடை கட்டணும், அதோடய தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்து பீப்புள்ஸோட கல்ச்சர் தாங்க. அந்த மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க, அதாவது அவங்களோட கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா, இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புறவங்க, அதாவது ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம ஊரில் தான் நம்ம லாங்குவேஜில் வந்து ஆன்மா பேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி அவங்களோட கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ அந்த வாழ்க்கைக்கு அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் அவன் இந்த ஜென்மத்திலே சம்பாதிச்சிருப்பான். ஸோ இறப்புக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கூட சேர்த்து வச்சு புதைச்சிருவாங்களாம். அதான் வந்து எகிப்தியோட கல்ச்சராக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு மன்னராக இருந்துச்சுன்னா அந்த மன்னருக்கு தேவையான நகை பணம் கொள்ளையே கோடி கோடியே எடுத்து அதை உள்ளிச்சு கொட்டிடுவாங்களாமா. அதே மாதிரி ஏழை விவசாயி இல்லை ஏழை ஒருத்த அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்ற காலத்தை என்னென்ன சம்பாதிச்சு
வச்சிருக்கானோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க கூட வச்சு புதைச்சிடுவாங்களாமா. அவங்க எகிப்து பீப்புளோட கல்ச்சர் அப்படி இருந்திருக்குது. பட் காலப்போக்கில் என்ன இருக்குன்னா திருடர்கள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு மன்னர் இறந்துட்டாருன்னா அதுக்குள்ள கோடி கோடியா பொக்கிஷங்கள்லாம் இருக்கும், எல்லாம் போட்டு புதைச்சி வச்சிருப்பாங்க. ஈஸியாக தோண்டி அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க செட்டில் ஆகி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் திருடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தர் இறந்து அவங்கள புதைக்கும் போது மேலே வந்து கற்களை வச்சு அடுக்கி வச்சிருக்காங்க. ஈஸியாக தோண்டி உள்ளே போக எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கற்களை வச்சு அடுக்கி வச்சிருக்காங்க. அதுதான் காலப்போக்கில் வந்து சிங்கிள் லைன் அரைச்சு அடுத்து டபுள் லைன் அரைச்சு அப்படியே மாறி 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 இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரில் பிரமிடாக வந்து இருந்திருக்குது. ஆனால் த ஃபஸ்ட் பிரமிட் ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாச்சு, அது யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா த கிங் ஸ்னீஃப்ரோ அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்காருங்க. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரமிடு வேணும், என்ன அங்கே புதைச்சிருங்க, என்னோட தங்க நகைகள் அங்கே தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிரமிட் கட்டியிருக்காரு. அது மாதிரி பல பிரமிட்ஸ் கட்டியிருக்காரு. பட் கடைசியாக ஒரே ஒரு பிரமிட் மட்டும் அவர் செட் ஆயிருச்சு. அதுதான் வந்து உலகத்தில் மிகப்பெரிய பெரிய பிரமிட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை சூஸ் பண்ணிட்டார். இங்கே என்ன புதைச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் கூஃபு அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து தான் அப்பாவோட பெரிய பிரமிடு கட்டணும், ரெக்கார்ட் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் தான் வந்து த கிரேட் பிரமிட் அப்படிங்கிறவர் வந்து கட்டியிருக்காரு. கட்டினதுக்கப்புறம் அவர் அங்கே புதைச்சு அவருடைய நகைகள் எல்லாமே வந்து அந்த பிரமிடுக்குள்ள போட்டு பிடிச்சிருக்காங்க. இன்னைய வரைக்கும் கூஃபு அப்படிங்கிற ஒரு மன்னர் கட்டின பிரமிடு தான் த கிரேட் பிரமிட். உலகத்திலேயே மிகப்பெரிய பில்டிங்காக அடுத்த 400-4000 வருஷத்துக்கு இருந்திருக்குது. அடுத்து எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடை கட்டினவங்களாம் ஸ்லேவ்ஸ், அதாவது அடிமைகள்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்மளே சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை வந்து அடிமைகள் தான் செய்வாங்க. நம்ம இந்திய மக்கள் அடிமைகளாக வச்சிருந்து நம்ம கிட்ட தான் நிறைய வேலைகள் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பள்ளம் தோன்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடிமைகள் செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அதே ரீசன் தான் அந்த காலத்தில் நடந்துகிட்டு இருக்குது. 4500 வருஷத்துக்கு முன்னாடியும் அடிமைகள் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம். பட் உண்மை அது கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக 2010 ஒரு சர்வே நடந்திருக்கு, அதாவது ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்குது. அந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்திருக்குன்னா அந்த பிரமிடை சுற்றி அங்கே வேலை செஞ்ச மக்களுக்கும் வந்துட்டு ஒரு சமாதி மாதிரி ஒன்று இருந்திருக்குது. அதுக்குள்ளேயும் அந்த மக்களுக்கு தேவையான பொருட்கள், ட்ரிங்க்ஸ், குளிர்பானங்கள், அப்போ இருக்கிற சரக்குன்னு சொல்கிறோம் ஆல்கஹாலில் இருக்குது, அந்த மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற குளிர்பானங்கள், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, உணவு வகை எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே போடப்பட்டிருக்குது. ஸோ ஒரு அடிமைகளுக்கு அந்த மாதிரி செய்யணும் அவசியம் கிடையாது. ஸோ அங்கே வேலை செஞ்சால் அடிமைகள் கிடையாது அப்படின்னு இப்போ ரீசெண்டாக 2010 தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறையா அவுக்கப்படாத முடிச்சுகள் அந்த பிரமிட்டில் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அவுக்கப்படாத முடிச்சு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க. அந்த பிரமிடு அதுவே மிகப்பெரிய பில்டிங்கு. அந்த பில்டிங்குள்ள த கிரேட் கேலரி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பில்டிங் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிரமிட்ஸில் குட்டி குட்டியாக ஓட்டைகள் இருக்கும், மனிதர்கள் உள்ளே போக முடியாத அளவுக்கு ஓட்டைகளாக இருக்கும். அந்த ஓட்டைகள் எதனால் போடப்பட்டுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஆர்கியாலஜிஸ்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்துட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் போட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ரோபோட்ஸில் வச்சு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய பில்டிங் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தப்பித்தவிர ஒரு செங்கலை மாற்றி உருவினா கூட அது டோட்டல் பில்டிங்கே வந்து விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல. பட் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தென் பத்தாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்க வேண்டிய விஷயங்க. நம்மளாம் இப்போ வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தப்பாக ஒரு விஷயம் பண்ண, ஒரு கதவை வைக்கிறோம், ஜன்னல் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தப்பாக வைப்போம், உடனே அதை இடிச்சிட்டு திரும்ப வேற வகை மாற்றி வைப்போம், அந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் அந்த காலத்தில் அந்த பிரமிட்டில் எப்படி யோசிச்ச ஒரு விஷயம் கட்டியிருக்காங்கன்னு தெரியுங்களா, இந்த தங்க நகைகள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டப்பா வந்து உள்ளே வச்சுட்டு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த டப்பாவை யாரும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது அந்த டப்பாவோட சைஸை விட அங்கே உள்ளே போகிற வழியோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ திருடாமல் எவனால் தப்பி தவிர உள்ளே போனால் கூட அதை எடுத்துகிட்டு அவனால் வெளியே வர முடியாது, அந்த டப்பாவை தூக்கிட்டு வெளியே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி அது போகிற வழியை வந்து குறுகலாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 4500 முன்னாடி கட்டினதாங்க. அப்போ அடுத்த 4000 இதான் பெரிய பில்டிங்காக இருந்திருக்குது. பட் இடப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச் கட்டியிருக்காங்க, அந்த சர்ச்சு தான் இதோட பெருசாக இருந்திருக்குது. பட் போக போக அந்த சர்ச்சோடைய டாப் ரூஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா அது இடிஞ்சு கீழே விழுந்துருக்குங்க. விழுந்ததுக்கப்புறம் எகைன் இந்த பிரமிடு தான் பெருசாக இருந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஃபில் டவர் கட்டிட்டாங்க, ஈஃபில் டவர் தான் பெருசாக. பட் யோசிச்சு பாருங்கள், ஈஃபில் டவர் இப்போ கட்டினது, பட் 4000 அவ்வளோ பெரிய பில்டிங்காக ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டுருக்குதுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய மர்மம் தாங்க. அண்ட் தென் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பர், எல்லாமே இருக்குது, பட் இது எப்படி தான் கட்டினாங்க ஓகேங்களா. 20,000 பேரை வச்சு வேலை வாங்குறதே பெரிய விஷயம். 20,000-30,000 பேர் அடுத்த 20 வேலை வாங்கியிருக்காங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி கொண்டு போனாங்க, எப்படி அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் எழுப்புனாங்க. இப்போ எவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பட் அதை வச்சுமே வந்துட்டு நம்மளால் ஒரு பில்டிங்கை நம்ம நினச்ச மாதிரி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. பட் அந்த காலத்தில் டெக்னாலஜி வளராத டைம், அறிவியல் எந்த அளவுக்கு இருந்திருக்கோ சரி நமக்கு தெரியாது, பட் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மம் தாங்க. யாருக்குமே அதை பற்றி தெரியல. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடு இருக்கிற ஏரியா ஃபுல்லாக வந்து டெசர்ட் தாங்க. சுற்றியும் 100 டெசர்ட் மட்டும் தான், பாளைய வளத்துக்கு நடுவில் கட்டப்பட்ட பிரமிடு தான் இது. ஸோ டெசர்ட்டில் இருக்கிறது என்ன பெரிய மர்மம் நீங்கள் நினைப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரமிட் ஃபுல்லாக கற்களால், பெரிய வெறும் கல்லால் கட்டப்பட்டது தான் இந்த பிரமிட்ஸ் ஓகேங்களா. இப்போ இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குது, நம்ம தஞ்சாவூர் கோயிலில் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த கோவில்லாம் வந்துட்டு பெரிய ஒரே கல் யானையை வச்சு தூக்கி கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் ஊர் பகுதியில் இருக்குது. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனம். கற்கள் எங்கேருந்து கிடச்சிது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக மண்ணு மட்டும்தான் இருக்கும். அந்த பிரமிட்ல இருக்கிற ஒவ்வொரு கல்லோட வெயிட்டுமே வந்து 70 டன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். 70 டன்னு சொல்றாங்க. ஸோ 70 டன்னா கிட்டத்தட்ட 70 யானைகளுக்கு சமம். ஓகேங்களா, ஒரு 70 யானையை ஒன்னா தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சா அது எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்துச்சு வச்சு பாருங்க. அந்த 70 டன் கல்லை வந்து எப்படி மேல தூக்கியிருப்பாங்க, எப்படி லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போயிருப்பாங்க. இப்போ இருக்கிற ஜேசிபியோ எவ்வளோ பெரிய கிரெயின் அந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ இந்த காலத்தில். பட் அவங்களாலேயே ஒரு கல் 70 டன் கல்லை வந்துட்டு தூக்கி கொண்டே வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் அப்போ வெறும் மனிதர்கள் மூலமாக விலங்குகள் மூலமாக எப்படி 70 டன் கற்களை, ஒரு கல் ரெண்டு கல் இல்லை பல கோடி கற்களை வச்சு எப்படி அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய மர்மமாக இருந்துக்கிட்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தத ஒரு சில விஷயங்கள் மட்டும் தாங்க. இந்த பிரமிடில் வந்து இதை விட பெரிய அவிக்கப்படாத விஷயங்கள்னு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரமிட் உலகத்தில் மிகப்பெரிய மிஸ்ட்ரி, நம்ம ஹியூமன் கல்ச்சருக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருந்துட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் கூட எந்த ஒரு ஆச்சரியம் கிடையாதுங்க. ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை இந்த பிரமிடை பற்றி இன்னொரு பாட்டு வேணும், இதை விட வேற என்ன அவிக்கப்படாத முடிச்சுகள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் இதை பற்றி இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். இதே மாதிரி வேற ஏதாவது மிஸ்ட்ரி வீடியோஸ் வேணும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே அதை என்னென்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதை நான் ஏர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. வேற நல்ல வீடியோஸ் வந்துருக்கேன். அது வரைக்கும் ஜேகே சைனிங் ஆஃப்.